அனைவருக்கும் வணக்கம் தன்னலமற்ற தலைவர் கர்ம வீரர் கல்வி திறந்த முதல்வர் ஏழை பாங்காளர் என்னும் புகழ் உரைக்கெல்லாம் உரியவர் காமராஜர் அவர்களை பற்றி பார்ப்போம் விருதுநகரில் குமாரசுவாமி சிவகாமி இணையருக்கு மகனாய் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை திங்கள் பதினைந்தாம் நாளன்று பிறந்தார் நாட்டாண்மைக்காரராக இருந்த காமராஜரின் தாத்தா பல சமயங்களில் பஞ்சாயத்து கூட்டங்களுக்கு தன் பெயரன் காமராஜரை மலைத்துச் செல்வார் காமராஜர் ஓர் ஓரமாக உட்கார்ந்தபடி தாத்தா கூறும் தீர்ப்புகளை கவனித்து வருவதனை கண்ட பலரும் காமராஜரின் பண்பை பாராட்டினர் காமராஜர் திண்ணைப் பள்ளியில் தமிழ் எழுத்துக்களை கற்று அதன் பிறகு ஓராண்டு தமிழ் பாடம் கற்றார் கல்வியோடு உணவளிக்கப்பட்ட உயர்நிலை பள்ளிக்கு சென்று காமராஜர் கல்வி கற்றார் காமராஜர் ஏழாம் வயதில் வந்தே மாதரம் என்ற சுவரொட்டில் எழுதப்பட்டிருப்பதனை கண்டார் அந்தச் சொல் அவரது மனதில் ஆழமாக பதிந்து விட்டது உள்ளத்தில் மெல்ல மெல்ல விடுதலை போராட்ட உணர்வை சுடர்விட்டு கொண்டிருந்தது பனிரெண்டு வயதிலே பள்ளிக்குச் செல்ல இயலாத நிலை ஏற்பட்டது பள்ளி செல்ல இயலாத போதும் நாள்தோறும் செய்தித்தாள்களை படித்து அரசியல் கூட்டங்களின் தலைவர்களின் சொற்பொழிவுகளை கேட்டும் தன் அரசியல் அறிவை வளர்த்துக் கொண்டார் மெய்கண்டான்ஸ் புத்தக சாலை இன்னும் நூல் நிலையத்திற்கு சென்று லெனின் ஹரிபால்டி நெப்போலியன் ஆகியோரின் வாழ்க்கை வரலாறுகளை படித்து திறமையாக பேசவும் வாதம் புரியவும் தொடங்கினார் சைமன் குழு எதிர்ப்பு உப்புச் சத்தியாகிரகம் வெள்ளையனை வெளியேறு முதலிய போராட்டங்களில் கலந்து கொண்டார் சிறையும் சென்றார் பதினோரு ஆண்டுகள் சிறையில் கழித்தார் அவரது தன்னலமற்ற உழைப்பை கண்ட தலைவர் சத்தியமூர்த்தி காமராஜரை கட்சியின் செயலாளராக நியமித்தார் சத்தியமூர்த்தி சத்யமூர்த்தியை காமராஜர் தம் அரசியல் குருவாக ஏற்றுக்கொண்டார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பது ஆம் ஆண்டு தமிழ்நாட்டு காங்கிரஸ் கட்சியின் தலைவராக காமராஜர் தேர்ந்தெடுக்கப்பட்டார் பன்னிரண்டு ஆண்டுகள் அப்பதவியில் இருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தில் பிரகாசம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் ஓமந்தூர் ராமசாமி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் குமாரசாமி ஆகியோர் முதலமைச்சராக பதவியேற்பதற்கு காமராஜர் காரணமாக இருந்திருக்கிறார் நேரு மறைவிற்கு பின் லால் பகதூர் சாஸ்திரியும் லால் பகதூர் சாஸ்திரியின் மறைவுக்கு பின் இந்திரா காந்தியும் நாட்டின் பிரதமராக்கிய பங்கு இவருக்குத்தான் உள்ளது அதனால் தான் இவரை தலைவர்களை உருவாக்குபவர் என அழைக்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கில் ராஜாஜி முதலமைச்சர் பதவியிலிருந்து விளங்கியதும் காமராஜர் பதவிக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டார் இவர் காலத்தில் கூட்டுறவு இயக்கம் வேரூன்றியது காமராஜர் காலத்தில் கட்டாயக் கல்வி நடைமுறைப்படுத்தப்பட்டது தெருதோறும் தொடக்கப்பள்ளி ஊர்தோறும் உயர்நிலைப் பள்ளி என்பதை அவரது நோக்கமாக அமைந்தது பள்ளி வேலை நாட்களை நூற்றி எண்பதிலிருந்து இருநூறாக உயர்த்தினார் காமராஜர் தொடக்கப் பள்ளிகளில் மதிய உணவு திட்டம் கொண்டு வந்தார் பள்ளி சீரமைப்பு மாநாடுகள் நடத்தப்பட்டு பள்ளிகளுக்கான அடிப்படை பொருள்களும் கருவிகளும் பெறப்பட்டன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு சீன படையெடுப்புக்கு பின் காங்கிரஸின் கட்சி செல்வாக்கு சரிய தொடங்கியது அப்போது அவர் சொன்ன மூ அவர் சொன்னார் மூத்த தலைவர்கள் அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணியில் ஈடுபட வேண்டும் என்று காமராஜர் வலியுறுத்தினார் அதற்கேற்ப மொராஜி தேசாய் லால் பகதூர் சாஸ்திரி முதலிரும் அப்ப அமைச்சர் பதவியிலிருந்து விலகி கட்சி பணிகளில் ஈடுபட்டனர் அத்திட்டம் காமராஜர் திட்டம் என அழைக்கப்படுகிறது புவனேஸ்வர் நகரில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டில் கூடிய காங்கிரஸ் மாநாட்டில் காமராஜர் அகில இந்திய காங்கிரஸ் தலைவராக பதவியேற்றார் காமராஜருக்கு மத்திய அரசு பாராதனா விருது அளித்தும் நாடாளுமன்றத்தில் இவருக்கு ஆளுயிர வெண்கலை சிலையை நிறுவியும் சிறப்பித்தது தமிழக அரசு இவரின் கல்வி பணியை சிறப்பிக்கும் வகையில் மதுரை பல்கலைக்கழகத்திற்கு மதுரை காமராஜர் பல்கலைக்கழகம் என பெயர் சூட்டியது அது மட்டுமல்லாமல் கன்னியாகுமரியில் காமராஜருக்கு மணிமண்டபம் கட்டப்பட்டு சென்னை மெரினா கடற்கரை சாலையில் அமைத்தும் கௌரவிக்கப்பட்டது விருதுநகரிலிருந்து காமராஜரின் இல்லமும் அரசு உடைமையாக்கி நினைவுள்ளமாக்கப்பட்டது தேனாம்பாட்டையில் காமராஜர் அரங்கம் நிறுவப்பட்டது தமிழக அரசு காமராஜர் பிறந்த நாளான ஜூலை பதினைந்தாம் நாளை ஆண்டுதோறும் கல்வி வளர்ச்சி நாளாக அறிவித்துள்ளது இவரை கல்வி கண் திறந்தவர் என தமிழ் தமிழ் உலகம் போற்றுகிறது காந்தியடிகள் மீது அளவற்ற அளவற்றன்பு கொண்ட காமராஜர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு காந்தியடிகள் பிறந்த நாளான அக்டோபர் இரண்டாம் நாள் இவ்வுலக வாழ்வை நீத்தார் அவர் மறைந்தாலும் இன்றைய தலைவர்களுக்கு முன்னோடியாக என்றும் பேசப்படுகிறார் பெருந்தலைவர் என்று பொருத்தமான புகழுரையால் நிலைத்து நம் மனதில் வாழ்கிறார் நன்றி